வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த பிளாக் எழுதுகிற காலத்துலேருந்து ஒரே நாள் ரெண்டு பதிவு போட்டேன். ஒன்று வந்து ப்ராக்கெட்டில் சீரியஸ், அடுத்தது வந்து காமெடி அப்படின்னு போட்டு ரெண்டு பதிவு போட்டேன். ஒரு படுபாயி வந்து கமெண்ட்டை போட்டான், ரெண்டு பதிவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேக்லைனை மாத்திரம் மாற்றி போட்டுருங்கன்னு. அடங்கோ, அப்போ வந்து நாம் சீரியஸ்ன்னு போட்ட பதிவு வந்து அவனுக்கு சிரிப்பாக இருந்திருக்கு, சிரிப்புன்னு போட்ட பதிவு வந்து சீரியஸாக இருந்திருக்கு. லோகோ பின்ன ருச்சி. அதனால் கொஞ்சம் பயம்தான். சாதாரணமாக நாம் வந்து இந்த தனிப்பட்ட கான்வர்சேஷன்ஸ் அதெல்லாம் பேசும்போது வந்து நிறைய பேர் ரசிச்சிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. பார்ப்போம், இன்றைக்கி ஒன்று ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்மை பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதாவது நாம் வந்து ஒரு நாட்டு லாயர். அது பிரச்சனைன்னு வந்தால் அது வந்து என்ன காரணம், அதுக்கு என்ன சொல்யூஷன், அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஷார்ட்டாக குறைந்த இடைவெளியில் குறைஞ்ச செலவில் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது ஒரு நாலு அத்தாரிட்டிஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதில் எப்படியும் ஒரு ரெண்டு பேர் பதில் கொடுப்பான். பாவம், இப்போ எப்படியோ நிலைமை தெரியாது. நான் சொல்கிறது வந்து 2009க்கு முன்னே அப்படி நாம் வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம் காலத்தை. நாம் வந்து இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அவங்களாவே ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. வேலை ஆயிடுச்சுன்னா சிலர், பலர் இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாங்க, சிலர் சுவாமி ஏதோ நீங்கள் எழுதி கொடுத்த பேப்பரால் காரியம் நடந்தது, நாங்கள் வச்சுக்கங்கன்னு கொடுத்துட்டு போவாங்க. அது வந்து நம்பர் 2 பிஸ்னஸ் நம்மது. அப்படி போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு நிருபர், பத்திரிகையாளர், இந்த பத்திரிகையாளருங்க குழப்பெல்லாம் சொன்னால் வந்து நாரீரம். நம்ம ஒரு நபரை பற்றி எடுத்துக்குவோம். அவர் வந்து பாவம் வயசான கட்டை. நம்ம வந்து அப்பப்போ பார்ப்பார். பார்க்கும்போது நாம் வந்து புலவராக இருந்தாலும் அப்பப்போ திடீர்னு புறவலர் ஆயிடுவோம். அப்படி ஏதோ அவருக்கு உண்டானது நாம் சைடில் செய்துக்கிட்டு இருப்போம், நம்ம சக்திக்கு உட்பட்டு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணுவார். அதாவது மக்கள் வந்து நம்மை தேடி வர்றது, அவங்க பிரச்சனைகளை சொல்கிறது, நாம் குறிப்பு எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மேட்டரை ரெடி பண்ணுறது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். பார்த்துக்கிட்டு அவருக்கு ஒரு ஆசை போல, இவனால் முடிஞ்சது நம்மால் ஏன் முடியாது அப்படிங்கிற மாதிரி. இதில் ஒரு தொழில் ரகசியம் என்னடான்னா, இந்த பிரச்சனைன்னு வருவாங்க பாருங்க, அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கடிதம், சித்தூர் பத்திரிகையாளர்கள் சங்கம் அப்படின்னு 2 அட்ரஸில் போட்டு அவங்க பிரச்சனையை ஷார்ட்டாக எழுதி கீழே வந்து எல்லா பேப்பருடைய பேரும் போட்டுருவேன். போட்டுட்டு நான் வேலை செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய பேப்பர் அது பக்கத்தில் ஒரு டிக்கை அடிச்சுட்டு அவங்கக்கிட்ட கையெழுத்தை வாங்கி ஜெராக்ஸ் காப்பியை நான் வச்சுக்குவேன். அது நம்ம மாடல், அது ஒர்க்கிங் மாடல். அப்படி இருக்கும்போது நண்பர் வந்து ஏதோ ஒரு ஜெராக்ஸ் சென்டருக்கு போயிருக்கார் ஏதோ வேலையாக. அங்கே வந்து ஒரு தாய்க்குளம் கண்ணீரும் கம்பளையுமாக ஏதோ வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, சாரி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கோ நம்மால் வந்து உணர்ச்சி வசப்பட்டு, என்ன உங்கள் பிரச்சனை சொல்லுங்கள், நானும் ரிப்போர்ட்டர் தான், என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன் அது இதுன்னு கேட்டிருக்கார். கேட்கும்போது அந்த அம்மா தன்னுடைய கதையை சொல்லுது. அதாவது வந்து அந்த அம்மா வந்து ஒரு கிறிஸ்டியன் நன், மத பிரச்சாரகர். இந்த நந்தியாலா ஏரியாவில் அந்த அம்மா ஊழியம் செய்யும்போது அங்கே ஒரு வழக்கறிஞர், அவர் வந்து ஒரு இஸ்லாமியர், அவர் வந்து இந்த அம்மா ஏதோ அப்யூஸ் பண்ணாப்புல இருக்கு, அப்யூஸ் பண்ணி மிரட்டி ஏதோ பண்ணியிருக்கான். இந்த அம்மா வந்து உயிருக்கு பயந்து இங்கே இந்த பக்கம் வந்துருச்சு.
மறுபடி வந்து தன்னுடைய ஹோம் டவுனுக்கு போகணும் இல்லையா, அந்த கேப்பில் இந்த சந்திப்பு நடக்குது. நம்ம ஆள் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம ஸ்டைல் தான், உடனே அந்த அம்மாவுடைய டீட்டெயில் எல்லாம் வாங்கி அவருடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அவருடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷனில் ஒரு லெட்டர் ஒன்று ரெடி பண்ணுறாரு. உடனே அங்கே டிடிபி பண்ண வைக்கிறாரு. அந்த அம்மாக்கிட்ட எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்குறாரு, எல்லாருக்கும் அனுப்பி விட்டுறாரு. ஓகே, இதுக்கு பிறகு தான் வந்து ஆன்டி கிளைமேக்ஸ். அதாவது அந்த அம்மா எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் கையெழுத்து போட்டுருச்சு, எல்லாம் டெஸ்பேச்சும் ஆயிடுச்சு. அந்த அம்மா இவருக்கு ஏதோ செலவுக்கு காசு காசு கொடுத்துட்டு அந்த அம்மா வந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நந்தியாலா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள், அதாவது போலீஸ் மேன், நம்ம நண்பரை தேடிக்கிட்டு ப்ரெஸ் கிளப்புக்கு வர்றாரு. என்னடா மேட்டர்னா, நம்மால் அடித்து விட்டார் பாருங்க கம்ப்ளைண்ட்டு, அதில் வந்து அண்ணன் இஷ்டத்துக்கு கலர் கொடுத்தாப்புல இருக்கு, கலர் கொடுத்து அனுப்பியிருக்காரு. அது அவங்க வந்து என்னமோ ஏதோ அப்படின்னு பதறி போய் இம்மிடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அங்கே வந்து யார் மேல் புகார் செய்யப்பட்டிருக்கிறதோ அவர் வந்து ஒரு வழக்கறிஞர். அவர் மேலே வந்து அந்த அம்மா சொன்னது ஒன்றுன்னா நம்மால் இன்னும் ஒரு 9 சேர்த்து அடித்து விட்டார். அங்கே வந்து ஸ்டேஷனில் போய் அந்த வழக்கறிஞரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவர் வந்து யோசித்தார், என்னடா அது, சரி இது வந்து சண்டைக்காரன் காலில் விழுறதை விட சாட்சிக்காரங்க, அது ஏதோ சொல்லுவாங்க பாருங்க, என்னது சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது மேலு அப்படிங்கிற மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பெண் அவங்கள தேடி போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டார். கன்வின்ஸ் பண்ணிட்டு அந்த அம்மா கையாலேயே நம்மால் மேலே ஒரு புகாரை கொடுக்க வச்சிட்டார். என்ன இந்த மாதிரி எனக்கும் அந்த வழக்கறிஞருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது, அந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து ஊருக்கு போய் வரலான்னு வந்தேன், வர வழியில் இது மாதிரி ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்தேன், அவர் வந்து அவன் பணக்காரன் தானே, நான் வந்து உனக்கு நிறைய காசு வாங்கி தரேன், இந்த மாதிரி பொய் கேஸை கொடு அப்படின்னு சொன்னார். அது இதுன்னு சொல்லி ஏதோ பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணையே வைத்து அந்த நந்தியாலா போலீஸ் ஸ்டேஷன்லேயே கேஸை கொடுக்க வச்சிட்டார். இப்போ சாதாரண ஆள்னா பரவாயில்ல சரி விசாரிக்கிறோன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க, கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வச்சவர் லாயர், அவர் சும்மா இருப்பாரா, அவர் அங்கே கீர் போடுறாப்புல இருக்கு. அவர் அங்கே கீர் போடுறப்பெல்லாம் நந்தியாவிலேருந்து போலீஸ்கார் வந்துடுவாருங்க. அது நிலைமை எப்படி ஆயிடுச்சுடாருனா, ப்ரெஸ் கிளப்பில் பேசிக்கிட்டு இருப்போம், நம்ம ஆள் வந்து பாவம், அது அவர் பணிபுரிந்து வந்தது பாடாவதி பத்திரிக்கை, அதில் வந்து சம்பளம்லாம் கிடையாது, அவர் வந்து பாவம் ஏதோ வயிற்று பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு அப்படி எப்படி ஆஞ்சி போஞ்சி ஒரு 12 மணிக்கு வருவார் ப்ரெஸ் கிளப்புக்கு. வந்து ஃபேன் காத்தில் உக்காருவார். உக்காந்துதான் பக்கத்தில் இருப்பாங்க இல்லையா வில்லங்கம் பிடிச்சவங்க, அவங்க வந்து சார் உங்களை தேடி நந்தியாலாவிலேருந்து யாரோ வந்தாங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்மால் வந்து பதறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கே. இது எப்படின்னா, இப்போ வந்து ஈஸ்வரன் வந்து தேஞ்சி போன சந்திரனை வச்சுருப்பார், காஞ்சி போன புல்லை கையில் வச்சுருப்பார், புலித்தோல் மேலே உக்காந்துருப்பார், உடலெல்லாம் இந்த பிணத்தை எரித்த சாம்பலை பூசி கொண்டிருப்பார். எத்தனையோ வில்லங்க, அது வந்து அவருக்கு ஓகே, யாருக்கு, ஈஸ்வரனுக்கு ஓகே. இப்போ நானும் அப்படி ஆயிடுறேன்னா என்ன ஆகும், இப்போ இந்த அது என்னது எல்லாத்தையும் அவன் ஆவுத்து போட்டுட்டு அம்மனமாக திரிகிறானுங்களே, அவனுங்க பேர் என்ன, இப்போ அவங்கெல்லாம் வந்து காமெடி பீஸ் ஆகிட்டாங்க இல்லையா. ஈஸ்வரனுக்கு வந்து கோயிலை கட்டி ஜனம் கும்பிடுது, ஆனால் அந்த ஜாமியாருங்களே நாம் வந்து காமெடி பீஸாக ஃபேஸ்புக்கில் போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம், அதான் நிலைமை. அதாவது இந்த கதை சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, அவரவர்களுடைய பேட்டர்ன், ஒர்க்கிங் பேட்டர்ன் அது அவங்களுக்கு தான் செட் ஆகும், இப்போ அது நமக்கு செட் ஆகாது.
ஏன்னா வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுருப்பாங்க, புளியை பார்த்து பூனை சோடு போ, பூனை வந்து சூடு போட்டுக்கிட்ட கதைன்னு. அதனால் நாம் நாமாக இருப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.